வெல்கம் டு ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன். என்னடா இத்தனை நாள் வந்து நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், டக்குன்னு வந்துட்டு நம்ம இப்போ ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் மறந்துருச்சா, இல்லை நம்ம நியூ பாஸ்வேர்டு போடணுமே அப்படின்லாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஃபேஸ்புக் பாஸ்வேர்டே மறந்துருப்பீங்க. தென் அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து உங்களோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை உங்கள் மொபைல்லேயே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம மொபைல்லாம் கையில் கொடுத்துருப்போம், ஸோ அவங்க வந்து பார்த்துட்டாங்களா இல்லையா, நம்ம பாஸ்வேர்டை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றது நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் பெல் ஐக்கனி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சரிங்களா, என்னோடய ஃபேஸ்புக் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்துட்டு இது வந்து ஹோம் பேஜில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஹோம் பேஜில் இருக்கனால மேலே ஹோம், தென் வந்து இது நோட்டிஃபிகேஷன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா இது உங்களோடது உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறது. ஸோ இப்போ நான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ மேலே வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடி வந்து பிரவீன் ஆண்டனி அப்படின்றது. ஸோ பிரவீன் ஆண்டனி அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இதில் தான் போயிட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் போகாதீங்க. இந்த ஹோமில் இருக்கு இல்லையா, இந்த ஹோமில் இருக்கிறது மேலே அந்த 3 கோடு இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங்கில் செட்டிங் அண்ட் ப்ரைவேசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் அண்ட் ப்ரைவேசி கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா செட்டிங்ஸ் அப்படின்றது, அதாவது இது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்றது, பர்சனல் இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்லேஷன் ஃபார் போஸ்ட்டு, தென் ஆட்ஸ் பேமெண்ட்ஸ், அதை நீங்கள் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி அப்படின்றதுல செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்புறம் தான் புரியும். டக்குன்னு கட் பண்ணிட்டு போய் நான் மாத்திரேன்னு மாற்றிடாதீங்க, நிறைய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படின்றதில் போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு இதில் ரெக்கமெண்டட் கெட் அலர்ட் அபவுட் அன்ரகனைஸ்ட் லாகின்ஸ் அப்படின்னு, தென் வந்து வேர் ஆர் யூ லாகின், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல உட்காந்து இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எனக்கு காமிக்குது. விவோ Y11 அப்படின்றது என்னோடய மொபைல் மாடல் நம்பரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து இப்போ ஆக்டிவில் வச்சுருக்கேன். தென் என்னோடய மெசேஞ்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 44 நிமிஷத்துக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லாகின் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு என்ன, இப்போ உதாரணம் சும்மா தான் டைப் பண்ணுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டுருங்க ஓகேவா. இப்போ நியூ பாஸ்வேர்டுனு இப்போ வந்து நான் சும்மா ஒரு இது கொடுக்குறேன் ஓகேவா. திரும்ப வந்து சாரி, அதாவது நியூ பாஸ்வேர்டும் கரண்ட் பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ நான் வந்து நியூ பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ ரீடைப் நியூ பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அப்டேட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டும் ஒரு நியூ பாஸ்வேர்டும் கரண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகிக்கிறோம். அதே மாதிரி நியூ பாஸ்வேர்டும் ரீஎன்ட்ரு நியூ பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்தால் அதுவும் ஓப்பன் ஆகிக்கிறோம். இல்லை எனக்கு வந்து நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னிங்கன்னா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோக்கு ஒரு லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கனி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன், நன்றி, வணக்கம்.